வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் யசோபாலு. இரண்டு ரோலில் ஒரு நார்மல் கிராஸ்கட் கூட எப்படி போடலான்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து டிஸ்கோ ஒயர் தான் எடுத்துக்கிட்டேன், பிளாக்கும் மாம்பழ மஞ்சளும். மாம்பழ மஞ்சள் ஒயர் வந்து கொஞ்சம் மெலிசாக இருக்கிற மாதிரி இருக்குது, பிளாக் வந்து கொஞ்சம் அகலமாகவும் கொஞ்சம் மொத்தமாகவும் இருக்கிற மாதிரி இருக்குது. ரெண்டுலேயுமே 24 ஒயர், பிளாக்லேயும் மாம்பழ மஞ்சள்லேயும் 8.5 அடியில் 24 ஒயர் ஈக்குவலாக வெட்டிட்டேன். வெட்டினது போக மாம்பழ மஞ்சளில் இவ்வளோ இருக்குது, பிளாக்கில் பாருங்கள் கம்மியாக தான் இருக்குது, கொஞ்சம் தான் இருக்குது. இப்போ நம்ம அந்த ஒயர்லாம் நமக்கு கைப்பிடிக்கு தான் தேவையாக இருக்கும், குடைக்கு தேவையில்லை. இந்த ஒயர்லேயே 2 ஒயராக எடுத்து ஒவ்வொரு பூ போட்டு சரிசமமாக கணக்கு பண்ணி போட்டு வச்சுக்கிட்டு முதல்ல 2 பிளாக்கு, அப்புறம் 4 மஞ்சள் மாம்பழ மஞ்சள், அடுத்தது பிளாக்கு, கடைசியில் 2 பிளாக்கு, அப்படி கொண்டு வந்து இதை ஜாயின் பண்ணணும் வரியாக. 2, 4, 4, அடுத்து கடைசியில் 2, அந்த மாதிரி 4 போடுறதுல வந்து கார்னர் திருப்புறது எதுவுமே ஸ்கிப் பண்ண தேவையில்லை, ஒயரு ஸ்கிப் பண்ண தேவையில்லை, நம்ம ஆட்டோமேட்டிக்காக திருப்பினா சரியாக வந்துடும். இந்த இதில் பாருங்கள், மேலே 9 லைன் போட்டிருக்கேன், கீழே 9, நடு லைன்லேருந்தே சேர்த்து மேலே 9 லைனும் கீழே 9 லைனும் போட்டிருக்கேன். நடு லைன்லேருந்து சேர்த்துட்டு 8வதையும் 9வது முடிச்சையும் சேர்த்து ஒரு முடிச்சு போட்டால் போதும், நாட் போடணும். நம்ம ஃபஸ்ட்டு நடு ஒயர் ஜாயின் பண்ணதுலேருந்தே கணக்கு பண்ணிக்கிட்டு 8, 9 1, 2 அந்த மாதிரி எண்ணிக்கணும். நடு ஒயர்லேருந்தே நடு பூ போட்டிருக்கோம் இல்லைங்களா, அது 8வது பூவையும் 9வது பூவையும் சேர்த்து ஒரு நாட்டு உருவாக்கிக்கணும். இதுதான் கிராஸ் திருப்புறது. இதில் இந்த 4 கட்டம் டிசைனில் வந்து நம்ம ஒயர்லாம் எதுவும் ஸ்கிப் பண்ண தேவையில்லை, இந்த மாதிரி பண்ணாவே கரெக்டாக இருக்கும். அதுக்கு தான் ஃபஸ்ட்டு 2 பூ பிளாக்லேயும் லாஸ்ட்டு 2 பூ பிளாக்லேயும் போட்டு மற்றது 4 ஜாயின் பண்ணுறது. நாலு புறமுமே இதே மாதிரியே 8வது பூவையும் 9வது பூவையும் சேர்த்து ஒரு நாட்டு போட்டோன்னா கார்னர் திரும்பிடும். அப்புறம் பக்கத்து பக்கத்தில் இருக்கிற ஒவ்வொரு கிராஸ் கிராஸாக வர ஒவ்வொரு ஒயரையும் பூ ஜாயின் பண்ணி போட்டோன்னா கூட வளர்ந்துடும். இந்த மாடலுக்கு இது இப்படி தான் டிசைன், கிராஸ் கார்னர் திருப்பி மேலே கொண்டு போகணும். 4 புறமும் போட்டுட்டு காமிக்கிறேன் பாருங்கள். நல்லா பேஸ் வந்து அகலம் அதிகமாக இருக்கும், 8, 9 திருப்புறதுனால நல்ல அகலம் அதிகமாக இருக்கும். 2 ரோலுக்கு உண்டான கூட இந்த கிராஸ் கூடங்கிற பட்சத்தில் கொஞ்சம் குட்டையாக இருக்கிற மாதிரி, சின்னதாக இருக்கிற மாதிரி இருக்கும். நார்மல்னால் பெரிய ஹைட்டு தெரியும், இதில் கொஞ்சம் ஹைட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும். இதே மாதிரியே கிராஸ் கிராஸாக இருக்கிற ஒயரெல்லாம் ஜாயின் பண்ணி மேலே வளர்த்த வேண்டியதுதான். கூட மேலே வரையில் பின்னிட்டு காமிக்கிறேன் பாருங்கள், ஃபினிஷ் பண்ணிட்டு காமிக்கிறேன். கூட போட்டு இதுக்கு முறுக்கு கைப்பிடி போட்டிருக்கேன், மேலே வந்து ஷார்ப்பாக 4 கார்னர் வர மாதிரி இதை கூட முடிச்சிருக்கேன். ஃபுல்லாக பின்னாமல் 4 அந்த மாதிரி டிசைன் வர மாதிரி முடிச்சிருக்கேன். கூடையும் நல்லா அகலமாகவும் இருக்குது, லஞ்ச் பேஸ்கட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், மார்க்கெட் கூடையாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். உள்ளே வந்து 4 அடியில் உள் ஒயர் கொடுத்து தென்னை மரத்து கைப்பிடி போட்டிருக்கேன். நல்லா ஸ்ட்ராங்காக இழுத்து அந்த கார்னர் ஃபஸ்ட்டு அந்த மேப்பூ சுருவும்போது மேலே இருக்கிற முதல் மேலே கார்னராக மேலே இருக்குது பார்த்தீங்களா, அதை தான் எடுத்து சுருவணும். நன்றி நண்பர்களே, தேங்க்யூ.